இப்போ குடல் சுக்கா தலைக்கறி சிக்கன் இலக்கு பெப்பர் ஈரல் மூளை காடை இறால் நண்டு வாத்து கிண்ணிக்கோழி புறா முயல் தேனிலிருந்து 26 கிலோமீட்டர் மார்க்கையன் கோட்டை போயிட்டு இருக்கோம். அங்க வந்து நான்வெஜ் ஃபுட் வந்து ரொம்ப ஃப்ளேவரா டேஸ்டா இருக்கும் அப்படின்னு கூகுள்ல பார்த்து கண்டுபிடிச்சேன் நானு. இங்கே ஒரு டோல்கேட் வேறு வருதுடா, சரியான மழை, இங்கே ஒரு ஹோட்டலில் செம்ம க்ரௌடு இருக்குது, இது என்ன ஹோட்டல், கார் விடுற இடம். லொக்கேஷன் தான் தேனியே ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேஸு. ஆனால் நாங்கள் தேனியில் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு ஃப்யூச்சரில் பிளான். புதுசாக இப்போ நாங்கள் எங்களோட டைம்லைன் ஸ்டுடியோஸையும் வந்து ரெனோவேட் பண்ணியிருக்கோம். அங்கே வந்து பேபி ஃபோட்டோஷூட்லாம் பண்ணுறோம். பார்ன் பேபி ஃபோட்டோஷூட்ஸ்க்கு நிறைய ப்ராப்ஸ் இருக்குது, சூப்பரான ஃபோட்டோகிராஃபிலாம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்கள் ஸ்லாட்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். எங்கே இருக்குது டைம்லைன் ஸ்டுடியோஸ்னால் மடிப்பக்கத்தில் இருக்குது. மற்ற டீட்டெயில்ஸ்லாம் இன்ஸ்டாகிராமில் நிறைய வாட்டி போட்டிருப்பேன் போஸ்ட்டாக, நீங்கள் அதெல்லாம் போய் பார்க்கலாம். இப்போ நாங்கள் ஆன் த வே டு மார்க்கையன் கோட்டை தேனியில். தேனியிலேருந்து இது கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஜேர்னி. ஆனால் சூப்பரான ரோடு, செம்மையான லொக்கேஷன், மழை வேற பெஞ்சிட்ருக்கு. பைக் ரைடு வந்து மழையில் போகிறது எல்லாருக்குமே பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்க என்ஃபீல்டில் வேற போகிறாரு தலைவர், செம்மையாக இருக்கும், ஜாலியாக ஃபன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். மார்க்கையன் கோட்டை உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஏய், இந்த ஊர் எப்படி தெரியுமா இருக்கு? இந்த இந்த சீனரி அஜித் அவங்க படம் இல்ல, என்ன படம் அது, விஸ்வாசம். விஸ்வாசம் விஸ்வாசமோட டாப் ஆங்கிள் இப்படிதான் இருக்கும். யோ, அப்படியே இருக்கு விஸ்வாசம்ல டாப் ஆங்கிள். அந்த திருவிழாவை ஓபன் பண்ணுவாங்கல்ல, அப்ப இந்த சீன் தான், இந்த மாதிரி தான் இருந்தது. பியூட்டிஃபுல்லா இருக்கு. 150 மீட்டர் தான், நீ பாட்டு வேகமா போயிடாதுப்பா. அதான் ஜோதிஷ், கரெக்டா தான் சொல்லியிருக்கேன். அந்த ஜோதிஷ் இவ்வளோ நேரம் தேனியிலேருந்து ட்ராவல் பண்ணி வந்து மழையில மழையிலலாம் அப்படி இப்படி வந்ததில் எந்த ஒரு தவறுமே இல்லை அப்படின்னு இந்த ஹோட்டல் வாசலுக்கு வந்தோடனே நான் முடிவு பண்ணிட்டேன். ஜோதிஷ் அசைவம் ஹோட்டல் மார்க்கையன் கோட்டைக்கு வந்திருக்கேன். இங்கே என்ன இல்லை அப்படின்னு தான் கேட்கணும், ஏன்னா எல்லாமே இருக்குது, நான் எதிர்பார்க்காதது எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம எப்படி செய்கிறாங்க, எவ்வளோ சாப்பாடு ருசியாக இருக்குது அப்படின்றத உள்ளே போய் பார்ப்போம். ஆனால் இது என்னதுண்ணே, நண்டே தானா? வயல் நண்டு. ஓகே, வயல் நண்டு பொறிச்சு வச்சுருக்காங்க, அங்கே உயிரோடு இருக்குது. இது எப்படி அப்படியே சாப்பிட்டுலாம், அப்படியே சாப்பிட்டுலாம். நான் சாப்பிட்டதே இல்லை. முறுக்கு மாதிரிதான் இருக்கு, உள்ள பிளஷ் இருக்கு, அவ்வளவுதான். கிளம்பும்போது அருண் சொன்னா, நம்ம போகணுமா கண்டிப்பா, ஏன் வரல அப்படின்னு ஃபீல் பண்ணிருப்போம். இன்னைக்கு காஸ்டியூம் கடைசி பை வஸ்திரா. இந்த இது வந்து மெட்டீரியல் ஒன்லி டாப் அண்ட் துப்பட்டா தான் வரும், அதுவே காட்டன்ல. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஒரு சூப்பர் காட்டன் சல்வார் போட்டிருக்கேன். கையில் எடுத்து வச்சுக்க வேண்டியது தானேன்றாங்க, கடிச்சிருச்சுன்னா நான் வாங்க மாட்டேன். அண்ணா, அந்த கடு கைய கடிச்சிடாதா, நம்மளுக்கு அவ்வளோ டெக்னிக்லாம் இல்லை. இப்போ குடல் சுக்கா தலைக்கறி சிக்கன் இலக்கு பெப்பர் ஈரல் மூளை காடை இறால் நண்டு வாத்து கிண்ணிக்கோழி புறா முயல் லாலிபப்பு பெப்பர் சிக்கன் லெக் பீஸு போனலஸ் செட்டிநாடு இறால் இருக்குது, நண்டு இருக்குது, நண்டு வறுவல் இருக்குது, நண்டு குழம்பு இருக்குது, கிண்ணிக்கோழி இருக்கு, வாத்து இருக்கு, ரத்த பொரியல் இருக்கு, முயல் இருக்கு, புறா இருக்கு. என்ன இல்லைன்னு இந்த கடைக்குள்ள வந்தோம் நம்ம கேட்டிருக்கணும், எல்லாமே இருக்கு. என்ன இருக்குன்னு கேட்க கூடாது, என்ன இல்லை அப்படின்னு கேட்டிருந்தா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கோம். எல்லாமே எல்லாமே வச்சிருக்காங்க, எல்லாம் எப்படி இருக்குன்னு ஒரு வாய் பாத்துருவோம். நன்றி ஒரே குடும்பம் மேடம், எங்களை நண்டு கிழங்கா மீன் பாறை மீன் இருக்கு, காடை வாத்து, இது வான்கோழி, லாலிபப் சிக்கனு, லெக் பீஸு சிக்கனு, முயல்,
புறா, பெப்பர் சிக்கனு, மிளகு சிக்கனு, முட்டை, மட்டன் சுக்கா, நண்டு, ஐர மீன், ஈரல், செவரொட்டி, ஈரல், ஈரல் குழம்பு வச்சிருக்கீங்க, குழம்பு, வான்கோழி இருக்கு, குடல் இருக்கு, தலைக்கீரை இருக்கு, கருவாட்டு குழம்பு இருக்கு, இறால், இது குழம்பு, பிரியாணி, புரோட்டா, சாப்பாடு, எல்லாமே உண்டு. நல்லா சாப்பிட்டுக்கங்க. இளநீ இருக்கு. நான் நீங்க தான் ஜோதிஷன்னு நினைச்சேன். மகன் பேரு தான் ஜோதிஷா. வணக்கம் ப்ரோ. இப்ப போய் சாப்பிடுவோம். ஏன் தங்கு ரோல் ஆகுதுன்னா இவ்வளவு வெரைட்டி பாத்துட்டேனா என்னால சாப்பிடாம கண்ட்ரோல் பண்ண முடியல. வாங்க போய் சாப்பிடலாம். ரெண்டு நல்லா சாப்பிடுற ஷார்ட்டிங்க இருக்கு. இப்போ இங்க என்னெல்லாம் இருக்குன்னு போட்டிருக்காங்க பாரு. மேகமல வை வீரப்பா எங்கெல்லாம் கூட்டிட்டே போவோம். அப்படியே வீட்டுக்கு போயிட போறோம் நம்ம அதானே. நீங்க வர இது இவ்வளவு இலையை எடுக்கிறதுக்கே நான் பேக்கில் போன போல இருக்கேன். இலையை கழுவுறதுக்கே ஒரு டம்ளர் தண்ணி வேணும். இன்னொரு 15 ஐட்டம் இருக்கு. அதை வேற எடுத்துன்னு வரவான்றாங்க. இதுவே யார் சாப்பிட்றதுன்னு தெரியல. வான்கோழி, மூளை, சுவரொட்டி, ஈரல், இது காடை, லாலிபப்பு, பாறை, கிழங்கா, கிண்ணிக்கோழி, முயல், புறா, பயல் நண்டு. இதுதான் எனக்கு செம்ம மாசா தெரிஞ்சது. இதுலயே வந்து குழம்பும் இருக்கு. நான் என்ன கிண்ணிக்கோழினா என்னன்னு தெரியல. ஏதோ போட்டுக்கிறாங்கன்னு நினைச்சப்பா அந்த பாட்டுல. ஐர மீன் குழம்பு மட்டும் தாங்கண்ணா. எனக்கு ஐர மீன் ரொம்ப பிடிக்கும். அதனால அது மட்டும் கேட்டிருக்கேன். அதாவது இது எம்டி பிரியாணி முட்டை செஞ்சிடறாங்க. சிக்கன் வேணும், மட்டன் வேணும்னா குழம்புல இருந்து எடுத்து வச்சு தராங்க. மாஸ் பண்ணிட்டாங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி எனக்கு திருப்தியான ஒரு ஃபீலிங். இங்கே தான் ஃபஸ்ட்டே வந்திருக்கு. புறாவும் ரேபிட்டையும் இந்த மாதிரி சாப்பிட்டதே இல்லை. கிண்ணிக்கோழியும் ஐரமீன் குழம்பு என்னோட ஃபேவரெட் இது. அதனால் அது மட்டும் வாங்கினேன். ஐரமீன் குழம்பு எதுலேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரில. நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஒயிட் ரைஸ் வந்து மீன் குழம்பு, இந்த கிரேவிலாம் டேஸ்ட் பண்ணுறதுக்காக வாங்கினேன். இது வந்து வேறு லெவல் மாசு. அந்த ஃப்ளஷ்ஷு உள்ளே இருக்கிறத சாப்பிட்றதுக்காகவே இதை நிறைய நான் சாப்பிடுவேன். ஏன்னா சாப்பிடும்போது வாயில் கொஞ்சம் குப்பிக்கும். இதெல்லாம் ஃபஸ்ட்டு இப்படி கடிச்சு சாப்பிட்டுட்டு சென்டர் பீஸை சாப்பிட்டேன்னா சூப்பராக இருக்கும். நண்டு அடி தூடு இந்த கிண்ணிக்கோழி பெப்பர்லாம் போட்டிருக்காங்க. அந்த மசாலாவோட சேர்த்து சாப்பிடணும். அப்படியே கோழி மாதிரி தான் இருக்குது. ஒன்றும் பெருசாக ஃப்ளேவரில் வித்தியாசம் இல்லைனாலும் ஒரு அவங்களோட மசாலா செம்ம மாசாக இருக்குது. இந்த மழை கதுக்கும் ஜோதிஷ் ஹோட்டல் வந்தீங்கன்னா கறி விருந்தே இருக்கும். இந்த வாழை இலை ஃபுல்லாக நான் எங்கள் அம்மா கிட்ட சின்ன வயசுலேருந்தே சொல்வேன். எப்போ வந்து நான்வெஜ் சமைப்பாங்க அப்படின்னா மாட்டு பொங்கலுக்கு. கரெக்டாக தான் சொல்கிறேன். ஆமாம், மாட்டு பொங்கலுக்கு நான்வெஜ் சமைப்பாங்க வீட்டில். அப்போ வந்து எனக்கு வாழையில் ஃபுல்லாக கறி இருக்கணும், அந்த மாதிரி சாப்பாடு செஞ்சு போட்டுரு அப்படின்னு. நான் இப்போலாம் வந்து எல்லா நாளும் வாழையில் ஃபுல்லாக தான் கறி செஞ்சு சாப்பிட்றேன். இந்த கிண்ணிக்கோழி மாசு 1, 2, 3 நாள் 5 பீஸ் வைக்கிறாங்க ஒரு தட்டில். எல்லாத்தோட ப்ரைஸ் டீடைல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 100 ரூபாயில் ஆரம்பிக்குது ஒரு சைட் டிஷ்ஷு. இந்த புறா ரேபிட்லாம் மட்டும் 150 ரூபா, மட்டன் சுக்கா கூட 120 ரூபா தான். நீங்கள் வந்து பிரியாணி இல்லை ஒயிட் ரைஸ் வாங்கிக்கினா இந்த மாதிரி சைட்ஸ் எதையாவது ஆர்டர் பண்ணி அமிர்தமாக சாப்பிட்டு போகலாம். பின்னாடி வெளுத்து வாங்குது மழை. கிண்ணிக்கோழி டாப்பு. கம்மியாக சாப்பிடு கம்மியாக சாப்பிடுன்னு சொல்லிக்கினே சாப்பிடணும். ஐர மீனும் 150 ரூபா தானா? முயல் சாப்பிட போகிறேன். முயல் வந்து நான் ஒரே ஒரு வாட்டி சென்னையில் சாப்பிட்டேன். அதுவும் பிரியாணியில் தான் சாப்பிட்டேன். பிரியாணி சூப்பராக இருந்துச்சு. அதில் முயல் வச்சு சாப்பிட்ட ஃபீல் எனக்கு கம்மியாக தான் இருந்துச்சு. முயல்னால் இப்படி தான் இருக்கும்னு இங்கே வந்து சாப்பிட்டு தான் தெரிஞ்சுக்கணும். அப்படி இருக்கு. ஐயோ யாரெல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு தெரில. முயலை சாப்பிட்டேன்னு
கம்மியாக சாப்பிடணும் தான் நான் இந்த ஹோட்டலுக்குள்ளே வந்தேனே, வரும்போதே நான் கம்மியாக தான் சாப்பிடுவேன், ஏன்னா நேற்றுல நிறைய சாப்பிட்ருக்கேன், வயிறு ஸ்பாயில் ஆகிடும் அப்படின்னு. வயிறை கண்ட்ரோல், வயிறு வலிச்சாலும் பரவாயில்ல, அதாவது வயிறு அப்படியே இவ்வளோ தூரம் வந்தாலும் பரவாயில்ல, நல்லா சாப்பிடலாம். இது புறா கறி. புறாவையும் நம்ம எப்படி சாப்பிட்டதில்ல, புறாவை நம்ம எப்படி சாப்பிட்ணும், முரு புறாவை குழம்பு போட்டு சாப்பிட்ருக்கோம். புறா ஸ்மெல்லே வரலப்பா, புறா ஸ்மெல்லே இல்லை. வெங்காயம், பெப்பரு, இந்த மாதிரி லைட்டான ஐட்டம்ஸ் தான் போட்டிருக்காங்க. ஏகப்பட்ட மசாலாலாம் அடிச்சு நவுத்தலை. புறா கறியும் அருமை. எவ்வளோ நேரமாக சமைப்பாங்க அப்படின்றது தான் இப்போ எனக்கு மேஜர் டவுட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 40 ஐட்டம் வெளியில் இருக்குது. சுட சுட பரோட்டா போட்டுனே இருக்காங்க. எவ்வளோ நேரமாக இதெல்லாம் சமைச்சிருப்பாங்க, காலையில் எப்போ சமையல் ஆரம்பிச்சிருப்பாங்க, இதெல்லாம் நம்ம கேட்கணும். காலைல 4 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களாம் சமைக்க. கடை, முழு கடை. ஐயோ எங்கே பிக்கணும்னே தெரியலையே, ஜஸ்ட் பீஸாக இருக்குது. காடையிலே இவ்வளோ சதை இருக்குது. அருமையான காடை. காடையே வந்து எப்போவுமே சக்கையாக இருக்கும், ஃப்ளஷ்ஷாக இருக்காது. நல்ல முழு காடை, நல்லா ஃப்ளஷ்ஷோட மசாலா அருமையாக இருக்குது. செஸ்ட் பீஸ் சூப்பராக இருக்குது. இந்த மசாலா வந்து நல்லா அரைச்சி போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் அரைச்சி போட்ட மசாலா, எதுவுமே வந்து அந்த வெங்காயம் இது தக்காளி அப்படிலாம் தெரியாமல் நல்லா சூப்பராக இருக்குப்பா. ஓவராலாக இது வந்து பிட்டு வச்சுருக்காங்க, நீங்கள் மற்ற கடையில் சாப்பிட்ட மாதிரி எந்த கடையில் இருக்காது. சோரட்டையும் ஈரலும் அந்த ரா ஸ்மெல்லே இல்லாமல், கவுச்சு வாசியே இல்லாமல் செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணணும். நாங்கள் நான் பெருசாக அதோடய ஃபேன் கிடையாது. சோரட்டிக்கும் ஈரலுக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். சோரட்டி சோரட்டி ஈரல் ஒரே மாதிரி தான் இருக்கும். அவங்க அவங்க சொன்ன மாதிரி ரா ஸ்மெல் வரல, ஃப்ளேவர் நல்லாயிருக்கு. நம்மளுக்கு இந்த கறி புரிய மாட்டேங்குது. இந்த ஈரலுக்கு எம்டன் மகனில் எப்படி ஸ்டோரி இருக்கோ அதே மாதிரி எங்கள் வீட்லேயும் ஸ்டோரி இருக்குது. எல்லா கறியும் சமைச்சு வச்சுருவாங்க, கறியெல்லாம் நான் நல்லா சாப்பிடுவேன். இதை சாப்பிட மாட்டேன்றதுக்காக எங்கள் அப்பா என்னை அடிப்பாங்க சின்ன வயசில், அப்புறம் நம்ம சாப்பிட பழகிடும். அருமையாக இருக்கும். வான்கோழியோட கால் செம்ம தொடை இருக்கும் போல இருக்குல்ல, வான்கோழிக்கு செம்மையான தொடை இருக்கும் போல, நல்ல குழுன்னு இருக்கிற வான்கோழியா இருக்கும் நான். ஆக்சுவலாக சாப்பாடை பார்த்தே வயிறு ஃபுல்லாக ஆகிடும். எனக்கு இங்கே தான் ஃபஸ்ட் டைம், நாங்கள் வந்து சாப்பாடை பார்த்தே மலைச்சு போயிட்டேன் நான். என்னது இது அப்படின்னு. வான்கோழி லெக் பீஸ்லாம் நம்ம சாப்பிட்டதே இல்லை, இல்லை எங்கெல்லாம் சாப்பிட்ருக்கோமா, இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை. ஓ சூப்பராக இருக்கு. அருமை. மூளை இந்த மாதிரி சாப்பிடல, மூளையை கொந்தி பொரியலாக சாப்பிட்ருக்கோம். அப்படியே ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீலு. காரம் மட்டும் போட்டு அப்படியே பரட்டிட்டாங்க, அவ்வளோதான், நல்லா இருந்துச்சு. ரைஸ் மட்டும் வாங்கிக்கிட்டோம், சைட் டிஷ்லாம் தண்ணின்னாங்க. அன்லிமிட்டடாக ரைஸ் தருவாங்க. ஆனால் ஐர மீன் குழம்பு, மீன் குழம்பு மட்டும் 150 ரூபா. இவங்க டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. நம்ம சென்னையில் சாப்பிட்றதுக்கும் மதுரையில் சாப்பிட்றதுக்கும் தேனியில் சாப்பிட்றதுக்கும் அப்படியே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டு. ஐர மீன் குழம்பு லைட்டாக தேங்காய் பூ போட்டிருக்காங்க. நிறைய இவங்க கிரேவிஸில் வந்து தேங்காய் ஆட் பண்ணுறாங்க. அதாவது ரொம்ப காரமாக சாப்பிட்டு நான்வெஜ் ஏகப்பட்டு சாப்பிட்டு போனால்
வயிறு ஸ்பாலடோன்னு இளநியும் வாசலில் வச்சுருக்காங்க. கண்டிப்பாக இளநி குடிச்சு தான் வண்டி ஏறுறோம். பாறை மீன் சாப்பிடுவோமா? பாறையும் நல்லா இருந்துச்சு. மீன் அப்படியே பொறிச்சு தான் எடுத்தாங்க. நான் வந்து சிக்கனை கம்மியாக சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு. ஏன்னா வான்கோழி நாட்டுக்கோழி கிண்ணிக்கோழி அதுதான் சாப்பிட்ருக்கோம். அதனால நம்மளுக்கு எதுவும் சிக்கன் சாப்பிடாத மாதிரி. இது வந்து சிக்கன் லாலிபப் வெறும்னா மிளகா தூள் தான் வயிறு எரியும்னு நினைக்கிறேன். பொறிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப கிரேவியில் போட்டு ஒரு கிளர் கலக்காங்க பொறிச்ச சிக்கன். அட மசாலா நல்லாயிருக்கு. நாங்கள் ஷூட்டுக்கு வரோம்லாம் சொல்லிட்டு வரல, வந்து அப்படியே பர்மிஷன் கேட்டு ஷூட் பண்ணுது. காலையில் தான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சென்னையிலேருந்து வரோம் ஷூட் பண்ணிக்கலாமான்னு கேட்டது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்மளுக்காக ஸ்பெஷலாக செய்யலை, எல்லாருக்குமே செஞ்ச சாப்பாடு தான். ஆனால் என்ன நான் இதில் சொல்ல வரேன் அப்படின்னா, எல்லாத்துலேயுமே ஃப்ளெஷ் ஜாஸ்தியாக இருக்குது. அதாவது சக்க கோழியும் இல்லை, ஃப்ளெஷ்ஷே இல்லாத கோழியாகவும் காடையாகவும் இல்லை. எல்லாத்துலேயுமே நல்ல சதப்பகுதி நிறையா இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக இந்த நண்டு ரொம்ப ஹெல்த்தியான், வயல் நண்டு வந்து இந்த கடல் நண்டு வந்து ரொம்ப ஹெல்த்தி. அது மட்டும் இல்லாமல் என்ன சொன்னாங்கன்னா, குழம்பு தான் ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த நண்டு குழம்புன்னு. நம்ம எப்போவுமே நண்டு குழம்பு சாப்பிட்றோமே, எனக்கு அந்த பொறிச்சதை பார்த்தோன்னா ஆச்சரியமாக போச்சு. அதனால் அதை சாப்பிட்ணும் தான் வாங்கி சாப்பிட்டேன். நீங்கள் வந்தீங்கன்னா அது கூட ட்ரை பண்ணுங்க. இந்த மீனை பார்த்தா டைனோசர் மூஞ்சி மாதிரி இருக்குது. ஐயோ இவ்வளோ முள்ளா சொல்லியிருந்தீங்கன்னா ஒழுங்காக கான்சென்ட்ரேட் பண்ணி பிரிச்சிருப்பேன்ல. நான் பாட்டு ஏடகமாக பிரிச்சுட்டேன். மீன்னா அது குழம்பு தான், செம்ம ருசியாக இருக்குது, ருசியான மீன். ஆனால் இது வந்து குழம்பு வச்சா தான் அந்த ஃப்ளேவரே. மீன் குழம்பு சாப்பிட்ணுன்னா இந்த மாதிரி ஊருக்குள்ளே தான் வரும், அங்கே தான் அந்த ருசி நல்லாயிருக்கும். மீன் குழம்பு மட்டும் நான் பர்ஃபெக்டாக வைக்க கற்றுக்கணுன்னா நான் சாதிச்சிட்டேனா. பா முள்ளு வாய் வாயை கூட்டுக்குப்பா. பிரியாணி, பிளெயின் பிரியாணி வித் பாயில்டு எக்கு. பிளெயின் பிரியாணி தான் தருவேன்னு சொன்னாங்கல்ல, அதுக்கு தான் இந்த வான் கோழியை நான் அப்படியே வச்சுருந்தேன். பிரியாணியோட சேர்த்து சாப்பிடலாம். சீரக சம்பா பிரியாணி மனமான பிரியாணி. ஒரு நிமிஷம் இதில் ஏதோ ஒரு ஃப்ளேவரில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஆனால் அந்த ஃப்ளேவரே வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஒரு மாதிரி. ஏன்னா இதில் சிக்கன் மட்டன்லாம் எதுவுமே போட்டு சமைக்கலை, இந்த ரைஸ் ஃப்ளேவர் மட்டும்தான் வித் பிரியாணி மசாலாஸ் அடிச்சு போட்டிருக்காங்க. அதனால் அந்த ஃப்ளேவரில் இருக்கு. முட்டை கூட இங்கே பெருசாக இருக்குதா? ரைத்தா உண்டு அங்கே இருக்கு, நான் வாங்கிக்கல. ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 150 ரூபாய்க்கு நீங்கள் எதனா ஒரு சைட் டிஷ் வாங்கிக்கலாம். இப்போ ஒரு 10 பேர் வரீங்கன்னா ஒரு ஆளுக்கு 150 ரூபாய்க்கு ஒரு சைட் டிஷ் வாங்கிக்கலாம். அப்போ எவ்வளோ ஆச்சு? 1000 ரூபாய் ஆச்சு. கொஞ்சமாக ரைஸ் இல்லை பிரியாணி பரோட்டாஸ் மட்டும் ஆர்டர் பண்ணிக்கிட்டிங்கன்னா 10 பேரும் 10 சைட் டிஷ்ஷை ட்ரை பண்ணிட்டு இந்த மெயின் கோர்ஸ் அடிச்சு நோக்கிட்டு போயிடலாம். முட்டகாசமாக ஜென்ரலாக ஃபேமிலியாக நம்ம ஒரு 10 பேர் போகிறோம் அப்படின்னா சென்னையில் வந்து எப்படி ஆகும்னா 10000 ரூபாய் ஆகிடும், இல்லை அட்லீஸ்ட் 8000 ரூபாய் ஆகிடும். ஆனால் ஒரு 4 டிஷ்ஷு 5 டிஷ் தான் நம்ம ட்ரை பண்ணிக்க முடியும். இங்கே ஜோதிஷ் மிஸ் வந்தீங்க அப்படின்னா எல்லாமே 150க்குள்ளேயே முடிஞ்சிருது. எல்லா டிஷ்ஷுமே ஈச் அண்ட் எவ்ரி திங் 100 ருபீஸ்லேருந்து ஆரம்பிச்சு 150 வரைக்கும் தான் அவங்களோட மேக்ஸிமமே வச்சுருக்காங்க. ஆனால் எல்லாமே கொஞ்சம் ஒரு ரொம்ப ஸ்மால் பவுலில் தான் இருக்குது. எல்லாத்தையும் டேஸ்ட் பாத்திர முடியும். 10 பேர் வந்தீங்கன்னா 10 டிஷ்ஷு டேஸ்ட் பாத்திர முடியும், அருமையாக சாப்பிட்லாம். தேனியே ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் தான், ஆனால் தேனியை தாண்டி நிறைய இடத்துக்கு போவோம் இல்லையா, மேகமலை மூணார் அப்புறம் இன்னொரு பிளேஸ் கூட போட்டிருந்தாங்க, அந்த அருவி டேமு இங்கெல்லாம் போகிறவங்க. இங்கேருந்து மேகமலை வந்து 30 கிலோமீட்டர் தான் போட்டிருக்கு. அதாவது இந்த ஊர் பேர் என்ன, மார்க்கேன் கோட்டையிலேருந்து மேகமலை வந்து 30 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ இங்கே அதாவது மேகமலைக்கு போகிறவங்க கண்டிப்பாக தேனியிலேருந்து மார்க்கேன் கோட்டையை தாண்டி தான் மேகமலை போவீங்க. அதனால் இங்கே வந்து லஞ்சை சாப்பிட்டு தெம்ப போங்க. இந்த வீடியோ நிச்சயமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். நம்ம இன்னும் நிறைய தேடல்களை தேடி போகிறோம், நிறைய சோரை தேடி போகிறோம். எந்த சோரெல்லாம் தேடி போய் சாப்பிட்ற அளவுக்கு வர்த்து அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ நிச்சயமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தால் இந்த வீடியோ மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறவே மாட்டுறாங்கப்பா. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கையும் இன்ஸ்டா ஹேண்டில் ஃபாலோ பண்ணுங்கள்.